friends, welcome to Infinite Solutions. எங்களோட சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு, ஷேர் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் ஃபாலோ பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் நம்ம ஷூட் பண்ணியிருக்கோம். இது வந்து இன்னைக்கு திங்க்பேட் சீரீஸ் லேப்டாப் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ திங்க்பேட்ல என்ன மாடல் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, என் கையில திங்க்பேட் சுட்டிருக்காங்க. ஸோ திங்க்பேட்ல என்ன மாடல் அப்படின்னா, இது வந்து திங்க்பேட் L14 Gen 2 அந்த மாடல் தான் நம்ம இன்னைக்கு வந்து அன்பாக்ஸ் பண்ண போறோம். ஸோ இந்த லேப்டாப் எப்படி இருக்கு, உள்ளார என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு, என்ன அவைலபிலிட்டி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதனோட எம்ஆர்பி ரேட்டும் சொல்லிடுறேன். ஸோ இது வந்து பாக்ஸோடவே எங்கள் இன்ஃபைனட் சொல்யூஷன்ஸில் கிடைக்குது. இதனோட எம்ஆர்பி ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 1,46,115 அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இது என்னன்னு பார்க்கலாம். ஸோ இது இது வந்து உங்களுக்கு எம்ஆர்பி ரேட் இருக்கு. ஸோ இதை அன்பாக்ஸ் பண்ணி இன்னைக்கு இதுக்குள்ள என்னென்ன கொடுத்துருக்காங்க. ஸோ லேப்டாப் இருக்கு, அதுக்கப்புறம் சைட்ல உங்களுக்கு இதுக்கான பவர் கேபிள் கொடுத்துருக்காங்க. பவர் கேபிள் கொடுத்துருக்காங்க, அண்ட் தென் உங்களுக்கு வந்து அடாப்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த அடாப்டர் பற்றி பார்த்துருவோம். ஸோ அடாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வாட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு 65 வாட்ஸ் அடாப்டர் வித், ஓகே பரவாயில்ல. இப்போ வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி லெனோவோ திங்க்பேடில் வந்து உங்களுக்கு வந்து யூஎஸ்பி சி டைப் சார்ஜர் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. தட் இஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து இப்போ போடலாம். ஸோ அந்த இந்த மாடலில் உங்களுக்கு சி டைப் சார்ஜிங் கிடைக்கிது. அதுக்கப்புறம் லேப்டாப் பார்க்கலாம். ஸோ லேப்டாப் பார்த்தீங்கன்னா, ஆஸ் யூஷுவல் திங்க்பேடில் வந்து நீங்கள் வேறு கலர்ஸ் எல்லாம் எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. திங்க்பேட் இஸ் ஆல்வேஸ் பிளாக், ஓகே. ஸோ பிளாக்காக இருந்தாலும் இட்ஸ் பர்ஃபார்மன்ஸ் இஸ் வெரி குட். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து உள்ள ஒரு பேம்ப்ளெட் கொடுத்துருக்காங்க. என்ன இதனோட யூசர் கைடன்ஸ்க்காக ஒன்று கொடுத்துருக்காங்க. தட் இஸ் இல்லை திங்க்பேட் L14 Gen 2க்கான கைடன்ஸ் வந்து உங்களுக்கு இதில் இருக்கு. ஸோ இப்போ அந்த ஆப் வந்து பிரிச்சிடலாம். பெரிய டிசைன் ஃபீச்சர் அந்த மாதிரி அவுட்டரில் ஒரு ஏஸ்தட்டிக் ஃபீச்சர்ஸ் அந்த மாதிரிலாம் பெருசாலாம் ஒன்றும் இருக்காது. பட் வெரி ஸ்ட்ராங் அண்ட் ஸ்ட்ரட்டி மாடல். நீங்கள் வந்து கையில் லிஃப்ட் பண்ணும் போதே உங்களுக்கு அந்த ஸ்ட்ரென்த், அந்த லேப்டாப்போட ஸ்ட்ரென்த், அந்த ஹோல்னஸ் வந்து உங்களால் பார்க்க முடியும். இது வந்து நல்லா ரக்ட் யூஸ், ரஃப் யூஸுக்கு நல்லாவே செட் ஆகும் இந்த லேப்பு. ஸோ நீங்கள் எவ்வளோ வருஷம் ஆனாலும் லேப்டாப்போட ஃபீச்சர் வந்து, லேப்டாப்போட அவுட்டர் ஃபீச்சர்ஸ் வந்து எதுவுமே மாறப்போகிறது கிடையாது. ஸோ அவ்வளோ அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது. பேக்கேஜிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. அந்த டாப்பில் வந்து மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேட் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இந்த லேப் இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ லேப்டாப் ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ L14 ஆக்சுவலாக திங்க்பேடில் வந்து உங்களுக்கு நிறைய சீரீஸ் இருக்குது. லைக் இ சீரீஸ் இருக்குது, எல் சீரீஸ் இருக்குது, எக்ஸ் சீரீஸ் இருக்குது, அதுக்கப்புறம் டி சீரீஸ் இருக்குது, பி சீரீஸும் அவைலபிள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இ சீரீஸ் வந்து ஒரு ஒரு லோ லெவல், அந்த மாதிரி ஒரு என்ட்ரி லெவல் அப்படின்னு சொல்லலாம். லோ லெவல்னு சொல்ல முடியாது, ஒரு என்ட்ரி லெவல் பிகினர்ஸ்க்கு டு ஸ்டார்ட் ஆஃப் வித் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறவங்களுக்கு இ சீரீஸ் செட் ஆகும். அதுக்கடுத்து ஒரு மிட் ரேஞ்ச் பர்ஃபார்மர் வேணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறவங்களுக்கு எல் சீரீஸ் போகலாம். எல் சீரீஸ் வந்து ஒரு நல்ல சாஃப்ட்வேர் டெவலப்பர் அப்புறம் டிசைனர்ஸ் இவங்களுக்கு எல்லாமே வந்து இந்த எல் சீரீஸ் வந்து நல்லாவே செட் ஆகும். டி சீரீஸோ இல்லை பி சீரீஸ்னால் ஒர்க் ஸ்டேஷன் மாடல். எக்ஸ் சீரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல தின் அண்ட் லைட் வெயிட் ப்ரிஃபர் பண்ணுறவங்க எக்ஸ் சீரீஸ் போகலாம். அண்ட் டி சீரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹை பர்ஃபார்மன்ஸ் லேப்டாப்ஸுக்கு டி சீரீஸ் வந்து நம்ம ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு மிட் பர்ஃபார்மர் லேப்பு. ஸோ பர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து சூப்பராக இருக்கும். பட் உங்களுக்கு வந்து சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டுக்கு நீங்கள் பார்க்கும்பொழுது இது கொஞ்சம் மிட் பர்ஃபார்மர்னே சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்டரில் வந்து என்னென்ன டைப் உங்களுக்கு போர்ட்ஸ் எல்லாம் அவைலபிள் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யூ ஹேவ் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு யூஎஸ்பி போர்ட் இருக்குது, அப்புறம் ஒரு ஹெட்ஜாக் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் ரெண்டு ஒரு தண்டர் போல்ட் கொடுத்துருக்காங்க, ஒரு பவர் சார்ஜிங் யூனிட் வந்து கொடுத்துருக்காங்க, அப்புறம் இன்னொரு யூஎஸ்பி இருக்கு, ஒரு ஹெச்டிஎம்ஐ போர்ட் இருக்கு, ஒரு சிம் கார்டு ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் லேப்டாப்போட இன்னர் ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா, இன்னர் ஃபீச்சரில் யூ ஹாவ் ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு டிஸ்பிளே வந்து 14 inch டிஸ்பிளே இருக்கு. கேமரா வித் ப்ரைவசி ஷட்டர் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பவர் பட்டன், ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து தனியாக உங்களுக்கு வந்து பக்கத்தில் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து தனியாக இருக்குது. அது இல்லாமல் உங்களுக்கு வந்து கீபோர்டில் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட் டச் கீஸ் எல்லாமே
protruded soft pitch keys enough spacing la irukku so that neenga nallave use panna mudiyum adukapra keela vandu pathina touchpad la vandu pathina you have right and left click vandu bottom la kuduthirukanga as well as top la kuduthirukanga center la vandu pathina indha red color la or button onnu provide panirukanga adu edukku vandu pathina ungalku vandu cursor movement kaga kudukadu so edhavadhu time vandu evlo evlo save pananumo avlo kolo save pandradhukaga dhaan ivlo provisions vandu kuduthirukanga always ingeye vechi right click left click panna venda top liyum pannikalam cursor ku vandu eppome vandu nama indha touch pad ah use panna venda idhila kuda nama vandu cursor pointer poi move pannittu nama lock pannavum mudiyum so idhu vandu backlight keyboard odave ungalku available ah irukku and touch pad ku pakkathile vandu pathina you have fingerprint sensor um kuduthirukanga so ipo laptop oda features solren so laptop oda features vandu enna nanu solli pathina idhu vandu intel கோர் ப்ராசஸர் i5 ப்ராசஸரில் வந்துடும் உங்களுக்கு இது வந்து 11th ஜென்ரேஷன் வித் 16GB ரேம் அண்ட் 512GB SSD வித் 14-inch ஃபுல் HD மானிட்டர் வித் விண்டோஸ் 10 ப்ரோ ஓட வரும் இந்த லேப்டாப்பு ஸோ இந்த லேப்போட ஃபீச்சர்ஸ் நான் அகெயின் சொல்கிறேன் இட் இஸ் i5 ப்ராசஸர் வித் 11th ஜென்ரேஷன் வித் 16GB ரேம் அண்ட் 512GB SSD வித் 14-inch ஃபுல் HD மானிட்டரோட வரும் இதனோட MRP ரேட் ஆல்ரெடி ஐ டோல்ட் யூ இது 1,41 சம்திங் இருக்கு ஆன்லைன் ப்ரைசிங் வந்து பார்த்தீங்கன்னா இது 126 சம்திங் வந்து ஆன்லைன் ப்ரைஸ் இருக்கு இங்கே இன்ஃபைனட் சொல்யூஷன்ஸ்ல இதனோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி 70,000 வித் பாக்ஸோட அண்ட் வித் வாரண்டியோடவே உங்களுக்கு இந்த லேப்டாப் உங்களுக்கு இன்ஃபைனட் சொல்யூஷன்ஸ்ல கிடைக்கும் ஸோ இந்த லேப்டாப் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இங்கே இன்ஃபைனட் சொல்யூஷன்ஸ் க்ரோம்பெட்ல இருக்கு வந்து நீங்கள் இங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்